ஆமா انا நீங்க வரீங்கன்னு சொன்னாங்க அதனால தான் இத எடுத்து போனேன் இந்த பெட்டி இங்க தான் இருக்குது வெச்சை 5 லட்சம் இருக்குன்னு சொல்லி எடுத்து போடுவா அதனால தான் அத கொஞ்சேக்குறேன் இங்க ரெக்டா துண்டுக்குது நீ பாட்டுக்கு வில்லேடி வெறியாடி பாட்டி ஊட்டி வெளியேறி அத பத்தி எல்லாம் பண்ணிட்டனா அதனால போராட்டக்காரர் பண்ற போதே பைதி இதே உள்ள வச்சேன் சரி அதெல்லாம் ஓகே உங்க மூஞ்சே எப்படி இருக்கு அது சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் குறக்கும் போதே அப்படி ஆயிடுச்சு ஒரே ஒரு வத்தி பட்டி இருந்தது அது உள்ள வச்சிட்டேன் இவர் கொளுத்தி கிழத்தி போட்டு பாட்டியை கெத்துருவான்னு பயந்து சூப்பருங்க என்னோட அழைப்பை ஏற்று நீங்க பார்ட்டிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் சாரி நான் கொஞ்சம் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல போன் ஏதாவது பண்ணிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன் டக்குன்னு வந்துட்டீங்க அவர் பெரிய டைரக்டர் அவர்கிட்ட நீ கரெக்டா நடந்துட்டேனா நீ டைரக்ட் பண்றதுக்கு ஏதாவது உதவி செய்வார் அப்படியாப்பா அவருக்கு அறிகுறி தெரியல ஏன்னா அவருக்கு இருந்தா தானே தெரியும் அது நீயே பரவாயில்ல மாமா இதே மாதிரி சொல்லிட்டே இருப்ப கிளி அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வாப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க கொண்டு வந்துட்டாமா கொண்டு வந்துட்டா எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு கேபி கங்கிராச்சுலேஷன்ஸ் ஜூஸ் கொடுப்ப ஜூஸ் வாங்கி ஜூஸ் வாங்கி சரி இது எது கொடுத்தீங்க சொல்லுவீங்களா 5 லட்சம் எடுத்துட்டு போனதுக்கா வாங்க அவர் சிரிச்சு தான் குடுக்குறாரு டோ மாமா நீங்க நீங்க குடி இங்க வாடகை வாங்கிட்டு வந்த ஓகே எல்லாரும் கம்ஃபர்டபுளா இருங்க உனக்கு உனக்கு தான் ஸ்பெஷலா சாக்லேட் ஓகே ஸ்பெஷல் எதுக்கு சாக்லேட் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு நான் சொல்றேன் கோபால் ஒரு நிமிஷம் பிரியங்கா லூஸ் லூஸ் யார் கொடுத்தால் வாங்காத ஏ அப்புறம் பழம்பெரும் நடி என்றுவாங்க எதுக்கு எதுக்கு சாக்லேட் கொடுத்த அங்க டிவில பாருங்க என்ன டிவில வந்துருச்சா அது கேபிமா கால் வாங்கினாதான் வாங்கின கருப்பு கலரை வாங்குவாங்க அது ராசியே கிடையாதுமா இப்படிதான் எங்க தாத்தா ஒரு கருப்பு கலர்ல கோடிக்கணக்கான அவங்கள்ட்ட நீங்க வந்து உங்களுடைய ஒரு போட்டோ எங்க கூட யாருக்கான நீங்க ஒரு போட்டோ எடுத்து ஹேஷ்டாக் ராஜு வூட்ல பார்ட்டி அப்படின்னு போட்டு நீங்க ஒரு போஸ்ட் போட்டீங்கன்னா நம்ம ஷோ முடியும் போது யாருக்கு அதிகமான லைக்ஸ் ஷேர்ஸ் வருதோ அவங்களுக்கு எங்க வீட்டு சார்பாக ஒரு அழகான கிஃப்ட் கொடுப்போம் பாப்பா எனக்கு ஓட்டே வரல பிக் பாஸ்ல எனக்கு அந்த லைக் வரப்போகுது ஹேஷ்டாக் ராஜு வூட்ல பார்ட்டின்னு உங்களுக்கு யாரு கூட போட்டோ எடுக்கணுமோ எடுத்து நீங்க போடலாம் என்னையவனும் கூப்பிடலையா எடுக்கிறேன் பாத்தீங்களா சூப்பர் இப்போ எல்லாருமே செல்ஃபி எடுத்தவங்க எல்லாருமே உங்களோட சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுங்க யாருக்கு அதிகமான லைக்ஸ் வருதோ எண்ட் ஆஃப் த எபிசோட் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் நீங்க மேம் உங்களோட வீட்டுல பயங்கர கூட்டமா இருக்கான் டெய்லி காலையில எதுக்கு இளைஞர்கள் கூட்டம் தான் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லிருக்காங்க அங்க பாரு போட்டோஸ் எல்லாம் நாங்க வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் ஐயோ யார் இது யார் இது ரேஷ்மாஸ் வொர்க் அவுட் வீடியோஸ் ஆமா ஏ சீன புடிச்சியா என்னது அது அவங்களுக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கு எடுத்துட்டு இருக்காங்க சீன் ஐயோ ஐயோ கடவுளே மேடம் நல்ல நல்ல இது எல்லாம் எங்க பாட்டி பீட்டி ஐயோ யூ ஆர் வெரி நாட்டி ஹே நீங்க எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் சொன்னீங்கன்னா எங்க அம்மா ஒரு ஷேப் ஆக்கி இந்த ஷேப்பே செம்மையா இருக்கே எதுக்கு அந்த ஷேப் இல்லங்க உங்க ஷேப் மாதிரி ஆக்கிட்டீங்க இருக்கீங்கம்மா மகாலட்சுமி மாதிரி நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே அழகா இருக்கீங்க எதுக்கு எங்க அம்மாவை கரெக்ட் பண்ண தான் வந்திருக்கீங்களா ஆவி
ராஜு, எதுக்கு நான் அவங்களை கரெக்ட் பண்ணனும்? அவங்க கரெக்டா தானே இருக்காங்க. கோட்டு போட்டு பேட்டி எடுத்தா ஒரு ரேட்டு, கோட்டு போட்டு போட்டோ எடுத்து போஸ்ட் போட்டா அதுக்கு ஒரு ரேட்டு, புரியுதா? என்ன அநியாயமா இருக்கு அதெல்லாம். போட்ட வாங்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க பேசு வரீங்க. அதுனா இப்போ கெஸ்ட் வந்த பிறகு நான் போறேன். யாரு யார் கெஸ்ட்? இதுதான் ஜூலி, உலக புகழ் ஜூலி. இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் சார். இவங்க வந்து பிக் பாஸ் சீசன் 1 வந்த ஜூலி சார். சரி, வந்தாங்க. அதுக்கப்புறம் எதில் வந்தாங்க? அல்டிமேட். அதுக்கப்புறம் மொத்தமாக காலி. அந்த ரெண்டுக்கு நடுவில் உங்களை பார்க்க முடியலையே. ஆ, அதுக்கு எவங்க உத்தமீன் போட்டது? நான் இல்ல பாஸ். ராஜு, அவங்க வாயால அவங்களே உண்மை ஒத்துக்கிறாங்க. ஒத்துமை இல்ல போல இருக்கு. அந்த ரசத்தை குடி. என்ன ரசம்? ரசம் செம்பளா குடிக்கிறீங்க? சின்ன மிளகு சிலுக்கு ரசம் தாது. பாட்டி கொஞ்சம் அப்படிதான். டேய் கிளவி, சாவ போற வயசுல சிலுக்கு ரசம் குடுக்கறது? ஓ, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் இந்த ரசத்தை குடிக்கணும்டா. அந்த காலத்துல உங்க தாத்தி இந்த ரசத்தை குடிச்சுட்டா. கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. Come on.